கொண்டாட்டு கொற்ற வைக்க பிரசவ வழி எடுத்துருச்சுப்பா. அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போன. ஒரு நிமிஷம் பேசு. அண்ணெல்லாம் கூட இருக்காங்கல்ல, எப்பங்க பொறுப்பு வரீங்க? லீவு கேட்டிருக்குமா, சீக்கிரம் வந்துடுறேன். ஏத்தங்கிட்டு கொடுத்தா டேய் வேணா உங்க அப்ப மண்டே போட்டாருன்னு ஓனருக்கு போன் பண்ணவா? சும்மா இருந்த நீ அப்பதாப்பா வருவேன். டேய் தம்பி, பிரசவத்தப்ப கூட பொண்டாட்டி கூட இல்லாம பாரின்ல லட்ச லட்சமா சம்பாரிச்சு என்னடா பிரயோஜனம்? எத்தனை பேர் கூட இருந்தாலும் நீ கூட இருக்க மாதிரி வருமாடா தம்பி? சரிடா தம்பி, அழுகாத, நாங்களா இருக்கோம்ல பாத்துக்கிறோம். டேய் நீ என்ன இப்படி பண்ண? கொன்றுவேன். நீ என்னைக்கு கன்சீவ் ஆகுறேன்னு தெரியுதோ அன்னைக்கு ஒரு ஆட்டோ புடிச்சு குடுத்துரு மச்சா. இவங்க லவ் பண்ணி என்ன கொன்றுவாங்க போல இருக்கு மச்சா. அந்த ஆளு ஓட்டுற வேகத்தை பாருவேன். உள்ள இருக்க பேபிக்கு குலுங்கும்ல, கீழே வேலை இறங்கி வண்டியை தள்ளி விடுவேன். சுத்தமா குளுக்காது ஓட்டப்பா. எப்ப நீ வந்து குடுத்து போவேன் கொஞ்சம் லெப்ட் பட்டு பெருக்கா கேக்குறேன். கொப்ப மாவுடுங்களா, டூர் கடை போயிட்டு இருக்கும். அப்படியே அம்மா மாதிரி இல்ல. அப்படி எல்லாம் முத்தம் கொடுக்க கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்போ நீ கொடு. ஃபோர்ஹெட்ல நிறைய கிஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாங் கிஸ்ஸும் ரொம்ப பிடிக்கும். லாங் கிஸ் வந்து நெத்தில இல்ல. புரியுது புரியுது. அப்ப அப்படி கொடுப்போம். கொழுந்தியா அக்கா அரை மயக்கத்துல கிடக்குறா. முழு மயக்கத்துல தான் கிடைக்கிறேன். அடுத்து ரெண்டு பேரும் வெளியே போங்க. கியூட் பேபி, ஆனா உனக்கு வந்து பிறந்துருச்சு.